நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கேள்வியும் பதிலுமான ஒரு சம்பவம். ஒரு அன்பர், மகா பெரியவர் பால் மிகுந்த பக்தி கொண்டவர், தனக்கு நல்ல வேலை கிடைத்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். வெளிநாட்டிலே பல வருடங்கள் இருந்து நிறைய சம்பாதிக்கவும் செய்தார். அங்கே அவருக்கு எல்லாம் கிடைத்தது. ஆனால் தாய்நாட்டை, உற்ற உறவுகளை, குருவை, இங்க இருக்கக்கூடிய கோவில் குளங்களை எல்லாம் பிரிந்திருக்கிறோம் என்கின்ற வருத்தம் அவருக்கு நிறைய இருந்தது. ஒரு கட்டத்திலே வெளிநாட்டினுடைய அழகு, வெளிநாட்டினுடைய அமைதி, வெளிநாட்டினுடைய பொருளாதாரம், இவைகள் எல்லாம் அலுத்து போய்விட்டது. பார்த்ததையே பார்த்து கொண்டு மனம் விட்டு பேசி பழக அங்கே மனிதர்கள் இல்லை, எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விடுமுறை நாட்களிலே படுத்து தூங்குவதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. என்னடா வாழ்க்கை இது? கோடிக்கணக்கில் சம்பாதித்தும் பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் நம் மண்ணிலே அப்படி இல்லை. ஒரு பிச்சைக்காரன் கூட அரட்டை எடுத்துக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டு கொண்டு பலவித காட்சிகளை பார்த்து கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிறார். அப்படி நினைத்து பார்த்த நிலையில ஒரு 3 மாதம் லீவ் போட்டுவிட்டு அவர் தாய்நாட்டுக்கு வருகிறார். வந்த இடத்துல முதல் காரியமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். அவர் வரப்போவது எப்படி பெரியவருக்கு தெரியுமோ தெரியாது. தன்னுடைய மடத்து சிப்பந்தியை அழைத்து இன்றைக்கு என்ன சமையல் என்று கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியம், அப்படியெல்லாம் கேட்கவே மாட்டார். இருந்தாலும் அவர் சொல்றார், இன்றைக்கு வழக்கம் போல எல்லோருக்கும் சாம்பார் ரசம், வாழைக்காய் பொரியல், ஊறுகாய், மோர் என்று சொல்லுகிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று சொல்லி பெரியவர் வந்து ஒரு மெனு சொல்லுகிறார். இதையெல்லாம் செய், இதையெல்லாம் சமை அப்படின்னு சொல்றார். யாருக்கு இது? தனக்கா? பெரியவர் இதெல்லாம் நிச்சயம் சாப்பிட மாட்டார்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பெரியவர் சொல்கிறார் என்று அவரும் செய்கிறார். அவர் அந்த பக்கம் திரும்பவும் இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர் உள்ளே நுழைகிறார். பெரியவர் அவரை பார்த்து விட்டு சொல்கிறார், நீ ஃப்ளைட்டு ஏறினதுலேருந்து எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதனால் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு விட்டு பிறகுவா பேசலாம் என்கிறார். அது வந்து ஒரு பெரிய உண்மை. என்ன காரணம்னா, அவர் வந்து வெளிநாட்டிலே இருந்து விமானத்தில் கிளம்புவதற்கு முன்பே அவர் ஒரு தீர்மானம் செய்து விட்டார். நாம் வந்து இங்கே வந்துட்டோம், ரொம்ப இப்படி இருந்துட்டோம், இதற்கு பரிகாரமாக குருநாதரை தரிசனம் செய்கின்ற வரையில் விரதம் இருப்பது, எதையும் சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இது தன்னுடைய ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடாக இது இருக்கட்டும், ஒரு தீர்க்கமாக இது இருக்கட்டும் என்கின்ற முடிவோடு கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் அவர் பயணம் செய்து தண்ணி கூட குடிக்காமல் 2 நாள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிகிறது. அப்படி ஒருவன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டுதான் பெரியவர் அவர்கள் விசேஷமாக சமைக்க சொன்னார். அப்படி சமைக்க சொன்னதை இவருக்கும் போட சொல்லி இவரும் சாப்பிட்டு விட்டு வந்த நிலையில அவர், நான் மடத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெரியவர் அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு இவ்வளவு பணம் வேணும், மடத்தினுடைய வங்கி கணக்கில் போட்டு விடு, அது வேணும் இது வேணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. இவர் கேட்டால் கோடிக்கணக்கில் தரத்துக்கு அவர் தயாராக இருக்கிறார், கேட்க மாட்டாரா என்று ஏங்கியும் கொண்டிருக்கிறார். ஆனால் பெரியவர் அவரை பார்த்து ஒன்றுதான் சொன்னார், இந்த மடத்திற்கென்று சொந்தமாக பசுமாடுகளை பராமரிக்கிற ஒரு இடம் இருக்கிறது, கோசாலை என்று அதற்கு பெயர். அந்த கோசாலைக்கு போய் அங்கே இருக்கிற மாடுகள் இருக்கிறதே, அவைகள் அவ்வளவுக்கும் தேவைப்படுகிற புண்ணாக்கு இருக்கிறதே, அதை வாங்கி கொடு, ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ வாங்கி கொடு, அந்த மாடுகள் பசுமாடுகள் அவை சாப்பிடட்டும். அடுத்து அந்த கோசாலையை வெள்ளையடித்து அந்த கோசாலைக்கு தேவைப்படுகின்ற காரியங்களை எல்லாம் செய்து கொடு அப்படின்னார். மடத்திற்கு செய்கிறேன் என்று சொன்னால் மாடுகள் மேய்கிற கோசாலைக்கு செய்ய சொல்லுகிறாரே என்று இருந்தாலும் பெரியவர் சொல்லிட்டார் என்று அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னார், நம்முடைய மதத்திலே ஒரு பிராமணன் எந்த நிலையிலேயும் கடல் கடந்து செல்லக்கூடாது, அப்படி சென்றால் அது தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை கடல் கடந்து சென்றால்தான் வாழ முடியும் என்கின்ற நிலைக்கு ஆளாக்கிவிட்டது.
ஆகையினால தனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு முன்னேற்றம் என்கின்ற அடிப்படையில் இவர் போயிட்டார். இவர் என்னதான் சௌகரியமாக ஒரு மேல்நாட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அது உடம்புக்கு தான், மனசுக்கு இவர் வந்து மனசுக்குள்ள இவர் வந்து ஆன்மீக வாழ்க்கை வாழத்தான் விரும்புகிறார். அதனால்தான் அங்கு போயும் இங்கே வந்திருக்கிறார். வரும்பொழுதும் அந்த ஒரு குற்ற உணர்வு காரணமாக பட்டினியோடு வந்திருக்கிறார். அதனால் அவருடைய எண்ணம், அவருடைய உள்ளம் மிக உயர்ந்தது, மிக தூய்மையானது. அதை நான் பொருட்படுத்தினேன். அதே சமயம் அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்ட நிலையிலே, கடல் கடந்து விட்ட காரணத்தினாலே சாஸ்திரப்படி அவருக்கு நான் பிரசாதம் தர முடியாது, அவர் தருவதை நான் பெற்றுக்கொள்ளவும் கூடாது. அது ஏன்னா அவரே ஒரு தோஷம் அப்படின்னும் பொழுது தருகின்ற பொருளும் தோஷமாகிவிடும். தோஷத்தை நீக்குவதுதான் மடத்தினுடைய வேலை, தோஷத்தை பெற்றுக்கொள்வதல்ல. அதே சமயம் பசுவிற்கு செய்கின்ற பணிவிடைகள், அவைக்கு செய்கின்ற உதவிகள் இருக்கிறதே, அவை மிகப்பெரிய நன்மையை தரும். அதற்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால்தான் ஒரு வீட்டிற்கு குடி போகும்பொழுது பசுவை முதலிலே உள்ளே அனுப்பிவிட்டு பின்னாலே எல்லாருமே போகிறோம். பசுவினுடைய காலடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தூசி இருக்கிறது, அந்த தூசிக்கு கூட பவித்திர தூசி என்று பெயர். அதனால தான் அவருடைய மனம் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவரை அப்படி நான் செய்ய சொன்னேன். அவருக்கு இந்த வகையிலே ஆசீர்வாதம் செய்தேன் என்று சொன்ன பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு எண்ணம், யாருக்கு எப்பொழுது எங்கே எப்படி அனுகிரகம் செய்ய வேண்டுமோ அவருக்கு அங்கே அப்படி அனுகிரகம் செய்கின்ற பெரியவருடைய அந்த கருணை. சாஸ்திரத்தையும் காப்பாற்றி கொண்டு அதே சமயம் மனித தர்மத்தையும் காப்பாற்றுவது என்பது எத்தனை பெரிய செயல் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.